ஹை இஸ் நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோல எப்ப சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தான் அண்ணன் சிட்டில இருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்தது. ஸோ இதோட ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபெயிலும் ஆயிருந்தாங்க. ஸோ இதனால வந்து திருப்பி வந்து ரீ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற போல அண்ணன் சிட்டில சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து அண்ணன் சிட்டில இப்போ ரீ எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான சர்க்குலர் பாத்தீங்கன்னா நேற்று முதலத்து வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த சர்க்குலர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்ன ப்ரோ சர்க்குலர்ல வந்து ஓப்பன் புக் அப்படின்றப்போ ஒரு வார்த்தையை கொடுக்கல ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்றப்பல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போதும், அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்க போதும், அதை பற்றி எதுவுமே கொடுக்கல ப்ரோ அப்படின்றப்பல கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஓப்பன் புக்னு சொல்கிறீங்க கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்றீங்க, ஆனால் அதை பற்றி எதுவுமே கொடுக்கல அப்படின்றப்பல கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்த சர்க்குலர் வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டவுட்டும் தேவை கிடையாது, ஒரு பயமும் தேவை கிடையாது, சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோஸை கண்டிப்பாக வீடியோவை ஃபில்லாக பாருங்க. நான் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ டேஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். நேற்று முதலே வந்து அண்ணன் சிலிருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று வந்துருச்சு இல்லை. ஸோ இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் புக் எக்ஸாம், அதாவது இந்த ரீ எக்ஸாமுக்கான சர்க்குலர் தான் அது. அந்த சர்க்குலரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாமில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் அதில் ஒரு வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி எக்ஸாம்ஸ் நடந்துச்சோ அதே போல தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றப்பல சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்களுடைய சர்க்குலர்லையும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சர்க்குலர்லையும் சரி அதில் வந்து ஓப்பன் புக்கில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, நடத்தினது வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஸோ அதே போல தான் இப்போ நடக்க போகுது. ஒரு துல்லிய அளவு டவுட் கூட உங்களுக்கு தேவை கிடையாது, 500% கன்ஃபார்ம் தான் இது ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கு தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸோடைய அதே பேட்டர்னில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கொஸ்டின் பேட்டர்னை பற்றி எதுவுமே பேசலை ப்ரோ, அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் வந்து எந்த மூலம் வரப்போகுது அப்படின்ற பற்றி எதுவுமே சொல்லி ப்ரோ அப்படின்றப்போல கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து அவங்க இன்டெரக்டாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பேண்டமிக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, எது போல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ வந்து 3 ஹவர்ஸில் வந்து கொஸ்டின் அந்த பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த 3 ஹவர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களே அதே பேட்டர்ன் தான் இப்பயும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா காலேஜில் போயிட்டு, அதே பேட்டர்ன் தான் இப்பயோன்றப்பல சொல்லியிருக்காங்க. ஸோ அதே 100 மார்க் தான், அதே 3 மணி நேரம் தான், இதே தான் வந்து அதில் சொல்லியிருக்கிறது. என்ன அப்படின்னா இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதான் விஷயமே. ஸோ யாரும் எந்த ஒரு குழப்பத்துக்கும் போக தேவை கிடையாது, ஓப்பன் புக் எக்ஸாம் தான். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தால அதே கொஸ்டின் பேப்பர் தான், அதே 100 மார்க் தான், அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி, ஸோ எல்லாமே அதே தான். ஸோ ஒரு டவுட்டும் தேவை கிடையாது, கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சர்க்குலரில் இதுதான் கொடுத்துருக்கேன், இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ரீ எக்ஸாம் பற்றின டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, அதை பற்றின கிளாரிஃபை பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரீ எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் வந்து போகுதுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை, சஸ்.